ஹலோ சிட்டி வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஆப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, செயலிகள், பல செயலிகள் நம்ம இன்றைக்கி வந்து ஆப்பு வைக்கிறதாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் புரட்டி போட்டுச்சு. குறிப்பாக வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு, வாழ்வாதாரத்தை கேள்விக்குறி ஆக்கிடுச்சு. அந்த மாதிரி நிலைமையில் நிறைய பேர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடனாளி ஆகிட்டோம். எங்கே கடன் கொடுத்தாலும் வந்து எதுக்காக கடன் கொடுக்குறான், ஏன் கடன் கொடுக்குறான், என்ன நிபந்தனையில் கடன் கொடுக்குறான் அப்படின்னு சற்றும் யோசிக்காமல் போய் கடன் வாங்குகிறோம். நம்ம தப்பு சொல்லலை, நம்ம சூழ்நிலை எப்படி ஆகிருக்கு. ஆனாலும் இது நமக்கு நம்மளே தேடி போய் பெரிய ஆப்பாக வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்ல வரோம். கடன் கொடுக்குறாங்க பேங்க்கு, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போய் எளிமையாக கொடுக்குற இடத்துல கொண்டு போய் நம்ம தலையை கொடுத்துட்றோம். பணயமாக வச்சோன்னு கூட சொல்லலாம். அப்படி இப்போ பார்க்க போனீங்கன்னா நிறைய ஆப்புகள் வந்திருக்கு. அதில் ஒரு சில ஆப் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் தனிநபரோட எல்லா தகவலையும் சேகரிச்சுக்கிறாங்க. சேகரித்து நீங்கள் கடனை வாங்கிட்டு வட்டி கட்டாதப்பையோ இல்லை உங்கள் இஎம்ஐன்னு சொல்லக்கூடிய மாத தவணையை திருப்பி செலுத்தாத பட்சத்துலேயோ உங்கள் நண்பர்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் மெசேஜை போட்டு உங்களை அசிங்கப்படுத்தி உங்களுக்கு பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாக்கிடுறாங்க. இந்த மன உளைச்சலாலேயே நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனியாக போய் டாக்டர் வந்து மனோதத்துவ டாக்டர்கிட்டையும் வந்து சிகிச்சை எடுத்து பல ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே கடனை வாங்கி கொண்டு போய் கடைசியில் ஆஸ்பத்திரியில் செலவழிக்கிற அளவுக்கு வந்துடுறோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அரசு என்ன பண்ணுதுன்னா, இவங்களெல்லாம் கூப்பிட்டு இதை கொஞ்சம் முறைப்படுத்தலாமா, ரெகுலரைஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து முறையாக இந்த கடனை வசூலிக்கலாமா, இல்லை இவங்கள்ட்ட வந்து சட்டப்பூர்வமாக இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு பலவிதமான யோசனைகள் ஓடிட்டுருக்குது. அரசு தரப்பில் இது சம்மந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஆப்புகளை முறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து பரிசீலனை பண்ணியிருக்கு. இதற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ கடன் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா பெரிய 1 லட்சமோ 5 லட்சமோ கிடையாது, வெறும் 1000 ரூபாலேருந்து 5000 ரூபா. இந்த மாதிரி சிறு சிறு ஒரு சின்ன வந்து கைவண்டிக்காரனோ, ஒரு இட்லி கடை ரோடு சைடில் இட்லி கடை வச்சுருக்கவங்க, தள்ளு வண்டியில் வாழைப்பழம் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, வடை பஜ்ஜி போடுறவங்க தான் இதில் போய் நிறையா மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆப்பு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாலேருந்து 5000 ரூபா வாங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையான அந்த ஃபார்மு இல்லை உங்கள்கிட்ட வந்து சொத்து பத்திரமோ இதெல்லாம் இல்லாமல் செயலி மூலமா எளிமையாக ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. அதனால் நிறைய பேர் போய் இதில் வந்து விழுந்துடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்டை வாங்குறதுலே தவிர உங்களுடைய பர்சனல் தகவலை எல்லாத்தையும் சேகரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு 67 ஆப்பை வந்து அரசு சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கு. இதை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சு முறைப்படுத்துறதுக்கான ஒரு பக்கம் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதில் போய் விழுந்துடுறாங்க. இது கடைசியில் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா தற்கொலைக்கு கூட தூண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காசை விட நம்ம மானம் பெரியுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர், சொந்தக்காரவங்கள்ட்டெல்லாம் மான மரியாதை போச்சு அப்படிங்கும்போது நிறைய பேர் தூக்கு போட்டுக்கிறாங்க, விஷம் அருந்திடுறாங்க, ரயில் தண்டவாளத்தில் கொண்டு போய் தலையை வச்சிடுறாங்க. ஆக மொத்தம் இந்த ஆப்பால் நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிறோங்கிறதா உண்மை. தயவுசெய்து மக்கள் அவசரப்பட்டு இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்க வேண்டாம். அரசு தரப்பில் வந்து நிறைய வங்கிகளில் வந்து சிறு குறு தொழில்கள் தொடங்குறதுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய கடன் உதவி கொடுக்குறாங்க. தயவுசெய்து அந்தந்த கிளை மேலாளர்களை சந்தித்து அதற்கான முறையாக கடனை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அவசரத்தில் எடுக்கிறது தான் முடிவு தற்கொலைங்கிறது. அது நம்ம குழந்தையோ நம்ம மனைவியோ நம்ம குடும்பத்தை அனாதையோ நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அதற்கப்புறம் அவங்க படுற பாடு வந்து சொல்லி மாளாது. படிக்காத வந்து இந்த மாதிரி வாழைப்பழ வண்டிக்காரவங்க, பூ விற்கிறவங்க இவங்க தான் வாங்குறாங்கன்னு பார்த்தா, ஆந்திராவில் ஒரு வந்து ஒரு பொறியாளரும், மகாராஷ்டிராவில் வந்து நல்லா படித்து ஒரு டிகிரி ஹோல்டரும் இந்த மாதிரி கடன் வாங்கி சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்காக மத்திய அரசும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இப்போ கைகோர்த்து நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்குறாங்க.
இதுக்கு நடுவில் இந்த விஷயம் புற்றீசல் மாதிரி அங்கங்கே பரவிட்டு இருக்கு. படித்த இளைஞர்களும் இதில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செய்து அண்டை அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு உயிரை தடுக்கிறதுக்காக நீங்கள் செய்கிற வந்து ஒரு நல்ல காரியமாக கூட அமையலாம் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். தயவுசெய்து ஆப்பை நம்பி ஆப்பில் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.